காணப்பட்டன. இதற்கு ஒன்று சில உதாரணங்களை மட்டும் நாங்க இங்க பார்ப்போம். இது பாருங்க, இப்னுல் அப்பாஸ் என்ற ஒரு விஞ்ஞானி கடல் தாவரங்கள் குறித்த ஆய்வுகளை நடத்தினார். இன்றைக்கு இது இலக்கு, அந்த காலத்தில் எப்படி செஞ்சிருப்பார் என்று நாங்க யோசிச்சு பார்த்தோம். கடல் தாவரங்கள் சம்பந்தமான ஆய்வுகளை நடத்தின ஒரு விஞ்ஞானி தான் இப்னுல் அப்பாஸ். கிறிஸ்துவுக்கு பின் 1190 பேரத்தால் அப்பாசியாக்கள் காலத்துல பிற்கால பிரிவுகள்ல அபுல் அவாம் என்ற ஒரு விவசாய நூல் ஒன்று எழுதினார். அதுல பல வகையான தாவரங்கள், பல வகைகள், உரம், இவை எல்லாவற்றையும் பற்றி அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தார். அப்பாசிய கிலாபத்திலேயும் பின்னால வந்த உஸ்மானியர்கள கிலாபத்திலேயும் காணப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீர்ப்பாசன வடிகால அமைப்பு கொண்டு தனி ஒரு செக்ஷன் இருந்தது. அதுக்கு தனி ஒரு மந்திரியும் வேலை செஞ்சார் என்றதை நாங்க அவங்களோட காலப்பிரிவுல காட்டோம். இந்த பின்னணியில பக்தாத் உலகின் அறிவு தலைநகரமாக ஹாரூன் ரஷீதுடைய காலத்துல மாறியது. ஹாரூன் ரஷீத் ஆட்சிக்கு வார நேரம் பக்தாத் அமைக்கப்பட்டு 50 தான். ஹாரூன் ரஷீத் ஆட்சிக்கு வர முந்தி 50 முந்தி தான் பக்தாத் ஒரு ஒரு நகரமாக நிர்மாணிக்கப்பட்டது. அந்த நகரம் எப்படி இருந்ததுன்னு சொல்றதுக்கு சில உதாரணங்களை பாருங்க. ஒன்று, கிறிஸ்துவுக்கு பின் 11வது பக்தாதின் சனத்தொகை மட்டும் 2 பில்லியன். பக்தாதின் சனத்தொகை மட்டும், முழு இஸ்லாமிய சனத்தொகை அல்ல, பக்தாத் என்ற நகரத்தின் சனத்தொகை 2 மில்லியன். அதாவது 1 மில்லியன் 10 லட்சம், 20 லட்சம் மக்கள் பக்தாத் உள்ளுக்கு இருந்தார். இலங்கை முஸ்லீம்களை மாறி 2 மடங்கு, 20 மில்லியன் மக்கள், 20 லட்சம் மக்கள் பக்தாத் உள்ளுக்கு மட்டும் இருந்தார். ஹாரூன் ரஷீதுடைய அரண்மனையில கூட்டம் கூடும் போது யாரெல்லாம் இருப்பார்கள் என்று பார்த்தால், கவிஞர்கள் இருப்பார்கள், வைத்தியர்கள் இருப்பார்கள், சட்ட அறிஞர்கள் இருப்பார்கள், மொழி வல்லுநர்கள் இருப்பார்கள், இசைத்துறை வல்லுநர்கள் இருப்பார்கள். இது எல்லாரையும் போடல, முக்கியமான பலர். இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஹாரூன் ரஷீதுடைய அரண்மனையில் டிஸ்கஷனுக்கு வருவார்கள். இப்படி பல வித்தியாசமான துறை சார்ந்தோர் எந்த மன்னனை சூழவும் எந்த காலத்திலேயும் இருந்ததாக வரலாறு பதிவு செய்யல. எல்லா துறையும் சார்ந்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்தவர்கள் அல்ல, பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்கள் ஹாரூன் ரஷீதுள்ள அரண்மனையில் இருந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி வேறொரு மன்னண்ட துறையை நாங்கள் காணலாம். ஒன்றை சொல்லிக்கொள்வோம், ஹாரூன் ரஷீதை பத்தி மோசமான சில கற்பனைகள் இருக்கு, அதெல்லாம் உண்மையான அல்பலைலா ஒலைலா 1001 கதைகள், அதுல நிறைய கற்பனையாக பொய்யாக சொல்றது. ஹாரூன் ரஷீத் என்ற மன்னர் குலஃபாவுர் ராஷிது உங்களுக்கு நெருக்கமான ஒரு நல்ல மன்னர், இஸ்லாத்தோடு மிச்ச நெருக்கமான ஒரு நல்ல மன்னர் தான் ஹாரூன் ரஷீத். அவரை பத்தி நாங்க விரிவா இங்க சொல்றதுக்கு இல்ல, பிழையான கருத்து இருக்கு என்றதுனால சொன்னேன். வந்து பாருங்க, இது ஒரு ஒரு ஆங்கில வரலாற்று ஆசிரியர் குறிப்பு. ரிஸ்லர் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர், உலக வரலாறு என்பது அவருடைய புத்தகத்தின் பேர், அவருடைய குறிப்பு இது. இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலி இசத் பிகோபின் சொல்றார். பக்தாதை பத்தி சொல்லும் போது அவர் சொல்றது, ஆய்வின் மூலமாக அவர் வந்த முடிவை சொல்றது, நீ எங்கு திரும்பினாலும் அறிவு தேடும் அறிவு ஆர்வம் மிகுந்திருப்பதை காணலாம். ஆயிரக்கணக்கான பள்ளிகளில் ஆயிரக்கணக்கான அறிஞர்களின் குரல்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஆட்சியாளர்களின் மாளிகைகளில் கவிஞர்கள் தத்துவ ஞானிகளும் நிறைந்திருப்பர். பாதைகளில் புவியியல், வானவியல், வரலாறு, ஷரியா போன்ற பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்களை நீ எதிர்கொள்ளலாம். அவர்கள் மேலும் அறிவு தேடி சென்று கொண்டிருப்பர். ரோட்ல போனால் பக்தாதுடைய பாதையில் சென்றால் இப்படியான எல்லாரையும் அடிக்கடி சந்திக்கலாம். நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டால் மேலும் அறிவு தேடி போவோராகத்தான் அவர்கள் நிற்பார்கள். ஒரு அறிவு நிறைந்த உலகமாகவும், அறிவு தேற்ற உலகமாகவும், அறிவு சூழல் நிறைந்த உலகமாகவும் தான் இஸ்லாம் உலகம் காணப்பட்டது என்று இந்த குறிப்பு எங்களுக்கு சொல். இது கிறிஸ்துவுக்கு பின் 10வது 11வது காணப்பட்ட நிலம். அதாவது ரசூலுல்லா பிறந்து 3வது போது, ரசூலுல்லாவுக்கு அடுத்த 3வது போது காணப்பட்ட நிலைமையை தான் நாங்க இங்க சொல்றோம். ஆசிரிய சாலைகள் எவ்வாறு காணப்பட்டன? இன்றைக்கு எல்லாம் இல்லாம கொஞ்சம் சில பாதையில பண்ணி பார்ப்போம்.
பக்தாத் என்ற நகரத்துல மட்டும், வெளியே ஒரு இடத்துல இல்லாம பக்தாத் என்ற நகரத்துல மட்டும் எவ்வளவு வாசிக சாலை இருந்தது? வரலாற்று ஆசிரியர்கள் ஒருவர் யாக்கூபி, அவர கருத்துப்படி 100க்கு மேல் வாசிக சாலைகள் காணப்படும். பக்தாத் என்ற நகரத்துல மட்டும் 100க்கு மேல் வாசிக சாலைகள் காணப்பட்டன. நஜஃப் என்ற வாசிக சாலை, நஜஃப் என்றால் பக்தாதில் உள்ள ஒரு ஏரியா, ஒரு சின்ன ஒரு பகுதி, ஈராக்கில் உள்ள ஒரு சின்ன ஒரு பகுதி, இப்ப ஷியாக்கள் புனிதமாக்கிறது ரேடம். அந்த நஜஃப்ல 40,000 அந்த நஜஃப் என்ற வாசிக சாலையில 40,000 நூல்கள் அந்த வாசிக சாலை களஞ்சியத்தில் காணப்பட்டன. 40,000 நூல்கள். குருதி ஆட்சியாளர், குருதிசன் நாங்க இப்ப சொல்லுவோம், அந்த குருதி ஆட்சியாளர் அபுல் ஃபிதா உடைய ஹமா என்ற ஏரியால, இப்ப சிரியால் இருக்க அந்த பகுதி ஹமா என்ற ஏரியால 70,000 நூல்கள் கொண்ட ஒரு வாசிக சாலை காணப்பட்டது. அரபு தீபகற்பத்தின், இப்ப அரபு இந்த சவுதி அரேபியா ஏரியா, அரபு தீபகற்பத்தின் தென் பகுதியில முஐத் என்ற ஒரு வாசிக சாலை இருந்தது. அந்த வாசிக சாலையில் 100,000 நூல்கள் காணப்பட்டன. ஹ்ரை நகர வாசிக சாலை, அதாவது இப்ப அந்த ரஷ்யாவுக்கு உட்பட்ட பிரதேசம் சமர்கந்த புகாரா அந்த ஏரியால காணப்பட்ட ஒரு நகரம் தான் ரை. அந்த நகர வாசிக சாலையில் புத்தகங்கள்ல பேர் பட்டியல் எழுதியது 10 ஃபைல்கள், 10 பேரும் ஃபைல்கள்ல தான் அந்த புத்தகங்கள்ல பேர் பட்டியலை எழுதி வைத்து இருந்தார். கெய்ரோவில் இருந்த அல் அசீஸ் வாசிக சாலை தான் அண்டைக்கு இருந்த வாசிக சாலையில் மிகப்பெரியது. அந்த வாசிக சாலையில் 16,000,000 நூல்கள் இருந்தன. 16,000,000 நூல்கள் காணப்பட்டன. இப்ப இருக்கிற மிகப்பெரிய வாசிக சாலையெல்லாம் இப்படி காணலாம், 16,000,000 நூல்கள். அதுல அந்த நூல்கள்ல கணிதம் பற்றி மட்டும் 6,500 நூல்கள் காணப்பட்டன. தத்துவம் பற்றி மட்டும் 1,800 நூல்கள் இருந்தது. இன்னும் நிறைய கலைகள், 16,000,000 அண்டா, இன்னும் நிறைய கலைகள் பற்றி ஆயிரக்கணக்கான நூல்கள் அந்த கெய்ரோவில் இருந்து அல் அசீஸ் வாசிக சாலையில நாங்க பார்க்கோம். இவ்வளவும் நாங்க சொன்ன இந்த ரெண்டு விஷயமும் எப்படி முஸ்லீம்கள் டெக்னாலஜியில மிகவும் விரிந்து பறந்து காணப்பட்டார்கள், ரெண்டாவது முஸ்லீம்கள் எப்படி இஸ்லாம் உலகம் முழுக்க அறிவு தேடுகின்ற ஆர்வம் மிகுந்திருந்தது, மூணாவது முஸ்லீம் உலகத்துல எவ்வாறு வாசிக சாலை பாரம்பரியம் மிக பறந்து வலுத்து காணப்பட்டது நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க பார்ப்போம் முஸ்லீம்கள் செய்த சில அடிப்படை பணிகள், எல்லாம் இல்லாம சில அடிப்படை பணிகள். இத நீங்க இந்த புத்தகத்துல பாக்கலாம். இஸ்லாமிய வரலாற்று இலகு கலை களஞ்சியம், ஒரு கலை களஞ்சியம் இருக்கு, மௌசூஆ அல் முயசரா லித்தாரிகல் இஸ்லாம் என்ற புத்தகத்துல தான் இந்த கருத்துக்களை நாங்க எடுத்திருக்கோம். ஒன்று, ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பெண் ஆய்வாளர், முஸ்லீம் அல்ல இவர், முஸ்லீம் அல்லாத ஒரு ஆய்வாளர், அரபு சூரியன் மேற்குலகுக்கு ஒளி வீசுகிறது, அவர் ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை சொல்ற சில விஷயங்களை பாருங்க. அவர் சொல்றார், ஐரோப்பா பழைய அறிவு பாரம்பரியத்தை அரபிகள் ஊடாகவே பெற்றது. ஐரோப்பியர்கள் அரபிகள் ஊடாகத்தான் பழைய அறிவு பாரம்பரியத்தை பெற்றார்கள். கிரேக்கத்திலேயோ இந்தியாலேயோ பாரசீகமோ ரோமோ இவங்களோட பழைய அறிவு பாரம்பரியம் அரபிகள் ஊடாகத்தான் ஐரோப்பாவுக்கு வந்தது. அரபியல் இல்லாவிட்டால் அந்த நூல்களை அறிஞ்சிருக்கு. எனவேதான் ஒரு ஒரு தளபதி, நான் அவரோட பெயரை மறந்துட்டேன், ஒரு தளபதி ரோமர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு போரின் போது ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தார். அந்த ஒப்பந்தத்தில் அவர் இட்ட ஷரத்துக்கள் ஒன்று என்னென்றால், உங்களோட நாட்டில் இருக்கிற லைப்ரரி புத்தகங்களை எங்களுக்கு மொழிபெயர்க்க தருவோம். அது ஒரு ஷரத்து, அவர் ஒப்பந்தத்தில் ஒரு ஷரத்து. அது அப்ப எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்கிறாங்கன்னு பாருங்க. வேறொன்றும் இல்லை, உங்க நாட்டிலே லைப்ரரியில் இருக்கிற புத்தகங்களை எங்களுக்கு தரவணும் மொழிபெயர்ப்பது, அது ஒரு ஷரத்து. அந்த ஷரத்தோட தான் நாங்கள் இந்த யுத்த நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்வோம் சொல்லி ஒரு முஸ்லீம் தளபதி சொன்னார். அந்த அளவு தூரத்துக்கு அந்த புத்தகங்களை பாதுகாத்து அரபியில் மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு மேற்குலகத்துக்கு சென்றது அரபிகள் நூடார். கலீஃபா மாமூன் பைத்துல் ஹிக்மா என்ற ஒரு கல்வி நிறுவனத்தை அமைத்தார். இந்த வேலைக்காக மட்டும், மொழிபெயர்ப்புக்காக மட்டும், பல்வேறு
பல வகையான மொழிகளை படித்து அந்த புத்தகங்கள் எல்லாம் மொழிபெயர்க்கிறது. அப்ப மொழிபெயர்ப்புக்காக அதாவது பல மொழிகளை படிப்பதற்காக மட்டும், பல மொழிகளை படிப்பதற்காக மட்டும் கலீஃபா மாமூன் ஒரு நிறுவனத்தை அமைத்தார் என்று நாங்கள் காண்றோம். அது மட்டும் இல்லாம அரபிகள் அறிவை நகர்த்துபவர்களாக மட்டும் இருக்கல். ஏற்கனவே இருந்த கிரேக்கம், பாரசீகம், ரோமம் போன்ற நாகரீகம் அடைந்த, ஏற்கனவே நாகரீகம் அடைந்திருந்த அறிவுகளை வளர்த்த நாடுகள் இருக்கிற அறிவுகளை எடுத்து அப்படியே கொடுக்கிறது. அதை மட்டும் அவங்க செய்யல, மாற்றமாக அவற்றை ஆராய்ந்து விளங்கி ஆய்வுகள் பல செய்து வளர்ச்சி அடைய செய்துதான் அடுத்த நாடுகளுக்கு கொடுத்தார் என்பதும் அந்த ஜெர்மன் ஆய்வாளர் கருத்து. அதே மாதிரி என்னென்ன செய்தார்கள் என்று நாங்கள் பார்த்தால், முஸ்லீம்கள் தான் முதன் முதலாக விஞ்ஞான ஆய்வு முறையை புகுத்தியவர்கள். அதுக்கு முந்தி கிரேக்கர்கள்ட்டே மேனையவர்கள்ட்டே காணப்பட்டது தர்க்க ரீதியான ஆய்வு முறை, அவதானம், பரிசோதனை, அதன் ஊடாக முடிவுக்கு வருதல் என்பது முஸ்லீம்கள் செய்த மெத்தட். முஸ்லீம்கள் தான் முதலாவது அதனை புகுத்தினார். அதற்கு முன்பிருந்தவர்கள் தர்க்க ரீதியான சில எடுகோள்கள், தர்க்க ரீதியான வாதம், முடிவுகள் என்றுதான் வந்தார்கள். முஸ்லீம்கள் தான் அவதானம், பரிசோதனை, முடிவுகள் என்ற இந்த மெத்தட்டை புகுத்தியவர்கள் முஸ்லீம்கள் தான் முதன் முதலாக இதனை செய்தார். இது ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். இரண்டாவது, இலக்கங்களை கண்டுபிடித்தார். அதை இப்ப நாங்க பாவிக்கிற இலக்கங்கள் அரபு இலக்கணம் இலக்கங்கள் என்றே நாங்கள் சொல்வோம். அரபிகள் தான் அதனை உலகத்துக்கு கண்டுபிடித்து கொடுத்தார். அதற்கு முன்னால் இலக்கங்களை இப்படித்தான் எழுதினார். உதாரணமாக இந்த ரோமன் இலக்கத்தான் எழுதினார். 1825 எழுதணும் அப்படித்தான் எழுதணும். MDCC அந்த அமைப்பில் எழுதும். இந்த ஒழுங்குல 1000 எம், 320 டி, 300 எழுதோண்டா 100 100 100, அப்ப சி எழுதணும். 20 எழுதணும் என்றால் 10 10, அந்த ரோமன் 10 அதை எழுதணும். திரும்ப 5 என்றால் அந்த வி ஷேப், வி அமைப்புக்கு எழுதணும். எனவே 1825 எழுதோண்டா இந்த மாதிரி எழுதும். இது ஒரு நாடு ஞாபகம் வச்சுக்கொண்டு சரிச்சிரம். முஸ்லீம்கள் தான் இப்ப நாங்க பார்க்கிற இலக்க அமைப்பை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள். புவியியல் என்ற துறையை நாங்கள் பார்த்தால் ஷரீஃபுல் இத்ரீசி என்றவர் தான் இப்ப நாங்கள் பார்க்கிறோமே பூகோள பந்து எங்கட ஸ்கூல்லாம் வச்சு படிச்சு கொடுப்போம், அதை முதலாவது செய்தவர் அவர் தான். வெள்ளியால் அந்த பூகோள பந்தை செய்து அதை வைத்து முஸ்லீம் யூனிவர்சிட்டியில படிச்சு கொடுத்தார். அந்த பந்து இன்னமும், இத்ரீசி செய்த அந்த பந்து இன்னமும் பெர்லின் மியூசியத்தில் இருக்கு. இன்றைக்கும் கூட அது காணப்படுகிறது. எனவே உலகம் வட்டமானது தட்டையானது பேச்சே முஸ்லீம்கள்ட்ட இருக்கல. அவங்க ஏற்கனவே கண்டுபிடித்து உண்மை, கோபர்னிக்கஸ் கண்டுபிடித்து உண்மையா இல்ல உண்மையில். மருத்துவம் அபூபக்கர் அர் ராசி, இப்னு சீனா, இவங்க ரெண்டு பேரும் தான், ரெண்டு பேர் மட்டுமல்ல முக்கியமாக இவங்க ரெண்டு பேரும் தான் ஐரோப்பாவில் தங்களுடைய புத்தகங்களால் மிக செல்வாக்கு செலுத்தியவர். ஏறத்தாழ 600 காலங்கள் தங்களுடைய நூல்களினால் செல்வாக்கு செலுத்தியவர். அதே போல மருந்து வகைகள் இப்னுல் பைத்தார் என்பவர் தாவரவியலின் தந்தையின் சொல்லி மேற்கத்திய ஆய்வாளர்களை சொல்வார். இவர் ஏற்கனவே அறியப்படாமிருந்த மூலிகைகள் 300, ஏற்கனவே தெரியாமிருந்த மூலிகைகள் 300 கண்டுபிடித்தார். அவ்வாறு கண்டுபிடிப்பதற்காக இந்த ஏரியாவெல்லாம் பிரயாணம் செய்தார். ஸ்பெயின், மொரோக்கோ, எகிப்து, சிரியா, சின்னாசியா இந்த பகுதியெல்லாம் சென்று இந்த தாவரங்களை ஆய்ந்து அவர் கண்டுபிடித்தார். இப்ப கடைசியா நாங்க பார்ப்போம் சில இஸ்லாமிய விஞ்ஞானிகள், ஒரு கொஞ்ச பேர், ஒரு 7-8 பேரை மட்டும் நாங்க பார்ப்போம். சில முக்கியமான 1-2 பேரை நாங்க பார்ப்போம். பாருங்கோ, அறிஞர் அல் ஜஹ்ராவி, அவர் வாழ்ந்த காலம் 325 404 வரை. நீங்க இத கவனமா பார்த்துட்டு போனா உங்களுக்கு விளங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 100 போறதோடையே இந்த விஞ்ஞானிகள் தோற்றம் பெறுவது இஸ்லாம் உலகத்தில் துவங்கியது.
இஸ்லாத்துடைய இறுதி கால பிரிவு வரை, இஸ்லாம் வீழ்ச்சி அடைவது கொஞ்சம் முந்தின காலம் போகும் வரையும் இஸ்லாம் உலகத்தில் இந்த விஞ்ஞானிகள் நிறைய பேர் வாழ்ந்து வந்தார்கள் சொல்லி இந்த அட்டவணையை பார்க்கிற நேரம் உங்களுக்கு வழங்கியது. இவர் இந்த ஜஹ்ராவி இஸ்லாம் உலகத்தில் காணப்பட்ட மிக பெரிய அறுவை சிகிச்சையாளர். அதாவது நிறைய பேர் காணப்பட்டாலும் இது முதலாவது அறிமுகப்படுத்தி அறுவை சிகிச்சை அறிமுகப்படுத்தி அதுல மிக முக்கியமாக தேர்ச்சி பெற்றிருந்தவர் தான் இவர். இரண்டாவது இப்னு சீனா 370-428 வரை வாழ்ந்தவர். வித்தியாசமான பல கலைகளை ஒன்று சேர்த்திருந்தவர் தனக்குள்ளால். தத்துவம், மருத்துவம், ரசாயனவியல், கணிதவியல், கவிதை. கவிதைக்கும் இதுக்கும் தொடர்பே ஈக்காது. ஒரு டாக்டருக்கு கவிஞராகவும் இருக்கிறான்டா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு தத்துவ ஞானியாகவும் இருக்கிறான்டா இன்னொரு ஆச்சரியமான விஷயம். ஆனா இப்னு சீனாட்டு இந்த எல்லாமே ஒரே மாதிரி சேர்ந்திருந்தது. அவர புத்தகம் அல் கானூன் சொல்றது, மருத்துவ விதிகள். இது 5 வால்யூமை கொண்டது. மத்திய காலப்பிரிவு வரையின் மத்திய காலப்பிரிவில் ஐரோப்பாவின் மத்திய காலப்பிரிவில் மிக அடிப்படை நூலாக ஐரோப்பிய யூனிவர்சிட்டிகளில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு வரையும் பாரிஸில் உள்ள பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் அவரோட போட்டோ தொங்கப்படப்பட்டிருக்கு. பல இடங்களில் தொங்க விடப்பட்டிருக்கு. இப்னு சீனாவுடைய போட்டோ கற்பனை செஞ்சு கீறி இன்று வரையும் தொங்கப்பட்டிருக்கிறார். நஜிமுத்தீன் மிஸ்ரி 7வது நூற்றாண்டு வாழ்ந்த ஒரு அறிஞர். இவர வானவியல் நூல் ஏட்டுச்சுவடியாக இன்னும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கு. ஏட்டுச்சுவடியா இன்னும் இருக்கு. அந்த வானவியல் நூலில் சில கணித கணிப்பீடுகளை அவர் செஞ்சிருக்கிறார். அந்த கணித கணிப்பீடுகள் எத்தனை என்றால் 2.5 லட்சம் 2.5 லட்சம் கணித கணிப்பீடு. அந்த ஏட்டுச்சுவடி இன்னும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் இந்த லைப்ரரியில் இன்று வரையும் இருக்கு. இப்னு அன்னஃபீஸ் இஜி 607-687 வரையும் வாழ்ந்தவர். டமஸ்கஸில் வாழ்ந்து கெய்ரோட மௌத்தானார். வைத்தியம், தத்துவம், சட்டம். அதாவது இப்னு அன்னஃபீஸ் ஷாஃபி மதுஹபோல்டு இமாம்கள் ஒரு சரி வித்தியாசமான ஒரு தூர சட்டம், அதோட மருத்துவமும் சேர்த்து இப்படி இப்னு அன்னஃபீஸ் படித்திருந்த முதன் முதலாக குருதி சுற்றோட்டத்தை கண்டுபிடித்தவர் இப்னு அன்னஃபீஸ். வில்லியம் ஹார்வி அல்ல, இப்னு அன்னஃபீஸ். ஹசன் இப்னு ஹைதம், இப்போ நாங்கள் பாவிக்கிற லென்ஸ் சொல்றோமே, கண்ணாட்டி பாவிக்கிற லென்ஸ், அந்த லென்ஸை கண்டுபிடித்தவர் தான் ஹசன் இப்னு ஹைதம். முஸ்லீம்கள் தான் இந்த லென்ஸை கண்டுபிடித்தவர். அவர் ஒளியியல் பசரியாத் நாங்கள் சொல்லுவோம், பார்வையும் ஒளி சம்பந்தமான ஆய்வுகளில் மிகவும் முக்கியமான ஒரு அறிஞர். அவர் எழுதிய புத்தகங்கள் 200க்கும் மேல. ஜம்ஷீத் என்ற இன்னொரு அறிஞர் ஹிஜ்ரி 9வது நூற்றாண்டு வாழ்ந்தவர். வானவியல், கணிதம் பற்றியும் குறிப்பாக சூரிய கிரகணம் பற்றியும் ஆராய்ந்தவர். முதன் முதலாக பின்னங்களை அறிமுகப்படுத்தியவர். கணிதத்தில் பின்னங்களை அறிமுகப்படுத்தியவர். ஜாபிர் இப்னு ஹையான் ஹிஜ்ரி 103-210 வரை. ஹிஜ்ரி 103 என்ன உங்களுக்கு வழங்கும், தாபியங்களுடைய காலம், தாபியங்களுடைய காலப்பிரிவு வாழ்ந்த ஒருவர். தத்துவம், ரசாயனம், ரசாயனத்தை பழைய நிலையிலிருந்து புதிய ஒழுங்குக்கு கொண்டு வந்தவர் தான் ஜாபிர் இப்னு ஹையான். இந்த இதன் காரணமாக அரபு ரசாயன விளையாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தான் ஜாபிர் இப்னு ஹையான். எனவே இந்த மேலே சொன்ன விளக்கங்கள் இருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். இது அலி இசத் பிகோபிச் சொல்ற முடிவு, அவர் ஆய்வின் முடிவு. அவர் சொல்றார், இந்த வகையில் முஸ்லீம்கள் 500 காலம் தங்களுடைய நாகரீக மேம்பாட்டால் மட்டும் உலகை ஆண்டார். இராணுவ மேம்பாட்டால் அல்ல, 500 காலமாக. அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 700 1200 வரை, அவர் ரசூலுல்லா இஸ்லாமாக மரணித்து 100 1200 வரையும் முஸ்லீம்கள் கிறிஸ்துவுக்கு பின் 1200 வரையும் உள்ள 500 காலம் தங்களுடைய அறிவு மேம்பாட்டால் மட்டும் அல்லது நாகரீக மேம்பாட்டால் மட்டும் இந்த உலகத்தை முஸ்லீம்கள் ஆட்சி செய்தார்கள். அறிவுக்கான தலைமையகங்கள் எல்லாம் இஸ்லாம் உலகத்தில் தான் காணப்பட்டன என்று அலி இசத் பிகோபிச்
இந்த ஆய்வின் முடிவுல சொல்வார். இதோட நாங்க இந்த பாதையை முடிக்கிறோம். எனவே எங்களுக்கு நல்லா விளங்கும் இதை படிக்கிற நேரம், நாங்க உண்மையிலே மேலோட்டமா சொன்ன சில தகவல்கள் மட்டும்தான். இதுலேருந்து நாங்க என்ன விளங்குறோம் என்றால், ஒன்று மோலாத அடிப்படையில் நாங்க விளங்குறோம், எப்ப முஸ்லீம்களுக்கு மத்தியில குரானோடும் சுன்னாவோடும் சம்பந்தப்பட்ட அறிவு மிகவும் கவனமாக பரப்பப்படுகிறதோ, திட்டமிட்டு கவனமாக பரப்பப்படுகிறதோ, அது ஒரு பெரிய அறிவு மேம்பாட்டுக்கு அடித்தளமாக அமையும் என்ற உண்மையை எங்களுக்கு சொல்லும். இரண்டாவது எங்களுக்கு சொல்லும், இந்த அறிவு மேம்பாடு, இந்த அறிவு மேம்பாடு நாங்க இப்ப பார்த்த ரெண்டு வகையான அறிவு மேம்பாடு, அதாவது இந்த பௌதீக உலகத்தை அல்லாவை காட்டுகின்ற அத்தாட்சி மறுமை நாளை நிறுவுவதற்கான வழிமுறைகளை சொல்லும் என்ற இந்த அடிப்படையில் படிப்பதுவும், அதோட தொழில்நுட்பம் படிப்பதுவும், நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த தொழில்நுட்ப அறிவு பெறுவதும், மார்க்கம் பணம் பெறுவதற்கு, மார்க்கம் உலகத்தில் உயர்வு பெறுவதற்கு அடிப்படை காரணமாக அமையும் என்ற உண்மையைத்தான் எங்களுக்கு இது காட்டும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில நாங்க எங்கட மார்க்கத்தை உயர்ந்ததாக மாற்றோடுமாக இருந்தால், பணம் பெற்றவர்களாக மாறோடுமாக இருந்தால், ஏற்கனவே முஸ்லீம்களிட இதே வழிமுறையை பின்பற்றுவதன் வழி என்ற உண்மையை நாங்கள் இருந்து மிகவும் தெளிவாக விளங்கிக்கொள்றோம். இது உண்மையில முஸ்லீம்களுடைய அறிவு பங்களிப்பின் ஒரு சின்ன ஒரு பகுதியைத்தான் நாங்கள் சொன்னோம். இதுவே போதும், சாதாரணமாக ஒருவர் எவ்வளவு தூரம் முஸ்லீம்கள் அறிவுத்துறையில் முன்னேறினவர்களாக உலகுக்கு வழிகாட்டுபவர்களாக இருந்தார்கள், மேற்கத்திய உலகின் விஞ்ஞான வளர்ச்சிக்கு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது இந்த ஆய்வுகள் தான், இந்த அறிவு பாரம்பரியம் தான் என்பது மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு உண்மைன்னு சொல்லி நாங்கள் இருந்து வழங்கிக்கொள்றோம். இதோடு நாங்கள் முடிப்போம், போறோம். வாக்குதான் அப்படி இல்லாடமே.